அரவுண்ட் த வேர்ல்டு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தலைவன் சிறந்து விளங்க அவர் பயன்படுத்தக்கூடாத 9 சொற்றொடர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, இப்போது எனக்கு நேரம் இல்லை. தலைமை பொறுப்பில் உள்ள தலைவர்கள் எப்போதுமே ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் இதை காரணம் காட்டி தொழிலாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் சந்தேகத்திற்கும் பதிலளிக்க நேரமில்லை என்று கூறிவிட்டால் பிறகு அடுத்த முறை தொழிலாளர்கள் கேள்வி மற்றும் சந்தேகம் கேட்பதை நிறுத்தி விடுவார்கள். இது ஒரு வகையில் உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தொழிலாளர்களுக்கென்று சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது மிக அவசியம். நம்பர் 2, நாங்கள் எப்போதுமே இதை இப்படிதான் செய்வோம். ஒரு சிறந்த தலைவன் என்றுமே தொழிலாளர்களின் யோசனைகளை எதிர்க்க மாட்டான். முதலில் அந்த யோசனையை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள். பிறகு அதை பற்றி தொழிலாளர்களிடம் கலந்துரையாடுவார்கள். அந்த யோசனையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தொழிலாளர்களுக்கு புரிய வைப்பார்களே தவிர ஒருபோதும் இதை இப்படிதான் செய்வோம் என்று வெளிப்படையாக பதிலளிக்க மாட்டார்கள். நம்பர் 3, நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள்? தொழிலாளர்களின் வேலையில் தவறுகள் நடப்பதென்பது இயல்பான ஒன்று. அதற்காக தலைவர்கள் கோபம் கொண்டு தொழிலாளர்களிடம் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள், ஒரு சின்ன வேலையை கூட உங்களால் சரியாக செய்ய முடியாதா என்று சத்தம் போட்டால் தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். தவறுகளில் இருந்துதான் தீர்வை காண முடியும் என்பதை உணராத தலைவர்களால் தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி அந்த நிறுவனங்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நம்பர் 4, நான் இதை செய்கிறேன். பெரும்பாலான தலைவர்கள் நேரமில்லாமல் நாள் முழுவதும் உழைத்து கொண்டே இருப்பதற்கு காரணம், எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன் என்று கூறுவதாலே. அதை தொழிலாளர்களுக்கும் கற்றுக் கொடுத்து விட்டால் மற்றொரு முறை அந்த வேலையை தொழிலாளர்களிடம் ஒப்படைக்க நம்பிக்கை வரும். இதனால் தலைவர்களின் ஓய்வு நேரமும் அதிகரிக்கும். நம்பர் 5, அந்த நபர் உங்களை விட இதை நன்றாக செய்தார். ஒருவரை மற்றொருவரோடு ஒப்பிடுவது உறவுகளுக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்தும். நீங்கள் இதை நன்றாக செய்கிறீர்கள், உங்களிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன் என்று ஒருவரை ஊக்குவிக்கும் வகையில் தலைவர்கள் கூறுவதற்கு மாறாக, நீங்கள் இதை இவரை போல் செய்யுங்கள் என்று கூறுவதால் அந்த இடத்தில் சிறிய பொறாமை நிலவும் சூழ்நிலைகளுக்கு தலைவர்களே காரணமாகிறார்கள். நம்பர் 6, உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தலைவர்கள் திறமைசாலிகளையே வேலைக்கு தேர்ந்தெடுப்பார்கள். சில சமயம் அந்த திறமைசாலிகளுக்கு கூட தலைவர்கள் செய்வதோ சொல்வதோ சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதனால் அவர்களிடம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டால் அது தொழிலாளர்களுடைய அறிவுத்திறனை கொச்சப்படுத்துவதாக அவர்கள் நினைப்பார்கள். அவ்வாறு கூறாமல் தெளிவாக விளக்கம் அளித்தால் நல்ல உறவை மேலும் மேம்படுத்தி கொள்ளலாம். நம்பர் 7, உங்களுடைய தனிப்பட்ட செயல்திறன் நிறுவனத்தை மூழ்கடிக்கும். ஒரு தனிப்பட்ட தொழிலாளியை குறிவைத்து அவருக்கு அதிக அழுத்தத்தை தருவது அவரை மட்டுமல்ல மற்றவர்களை கூட சில சமயம் பாதிப்புக்கு ஆளாக்கிவிடும். கூட்டணி அமைத்து ஒரு செயலை செய்வது மிகவும் எளிதான வழி. மேலும் விரைவில் அந்த செயலை செய்து முடித்து விடலாம். நம்பர் 8, நீங்கள் முன்பு போல் உந்தப்படவில்லை. ஆணைக்கும் அடி சறுக்குவது போல எல்லோருக்கும் ஒரு முறையாவது தோல்வியை சந்திக்க நேரிடும். உங்கள் தொழிலாளியின் வேலையில் முன்பு போல் வேகமும் ஆர்வமும் இல்லாததால் வெளிப்படையாக நீங்கள் முன்பு போல் உந்தப்படவில்லை என்று கூறிவிடக்கூடாது. இது அவர்களுக்கு ஒருவித கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்தும். அதனால் நம்பிக்கை தரும் வழியில் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும். இறுதியாக,
நம்பர் 9 நான் அப்படி சொன்னதால ஒரு தலைவன் குழுவினரை காரணத்துடன் தான் ஒரு செயலை செய்ய அறிவுறுத்துகிறார். அவருடைய வேலையை செய்ய தலைவர் அறிவுறுத்துகிறார். இங்கு நான் அப்படி சொன்னதால தான் அப்படி அவர் செய்தார் என்று தலைவன் பெருமிதம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் அப்படி பெருமிதம் கொள்வதால் பெரிதாக யாரும் அதை நினைக்க மாட்டார்கள். அதற்கு மாறாக வேறொரு கண்ணோட்டத்தில் தான் அந்த தலைவரை பார்ப்பார்கள். தலைவன் என்பவன் ஒரு கூட்டத்திற்கு வழிகாட்டி மட்டும் அல்ல, அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உதாரணமாக விளங்க வேண்டும். அதற்கு முதலில் யாரிடம் எப்படி உரையாட வேண்டும் என்பதை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ.